கோலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டம் HSR குறித்து 7 பரிந்துரைகளை மலேசியா பெற்றுள்ளது. 31 நிறுவனங்கள் அடங்கிய 7 மலேசிய அனைத்துலக குழுமங்கள் அவற்றை தாக்கல் செய்தன. தீபகற்ப மலேசியா லாபுவானில் தண்ணீர் கட்டண உயர்வு வரும் பிப்ரவரி 1 அமலுக்கு வருகிறது என்று தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் அறிவித்துள்ளது. மலேசிய கூட்டுறவு ஆணையம் கடந்த ஆண்டில் செயல்படாமல் இருந்த 500 கூட்டுறவு கழகங்களின் பதிவை ரத்து செய்துள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3 மாநிலங்களில் 6 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்ட 278 பேர் தங்கியுள்ளனர். இன்று காலை 11 மணி நிலவரப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. காணும் பொங்கலையொட்டி சென்னை முழுவதும் 17,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நவீன ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான இன்று காணும் பொங்கலை ஒட்டி பெரும்பான்மையான மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு விரும்பி செல்வது வழக்கம். போகி பண்டிகை தினத்தில் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்கும் வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 100 டன் பழைய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. இதன் மூலமாக காற்று மாசு பெருமளவில் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாட்டுப்பொங்கல் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாடுகளை அதன் உரிமையாளர்கள் குறிப்பாட்டி பூ மாலைகள் அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு அலங்கரித்தனர். பின்னர் கற்பூரம் ஏற்றி மாடுகளை வணங்கினர். அதைத் தொடர்ந்து மாடுகளுக்கு பொங்கல், கரும்பு, புற்கள் போன்றவற்றை உணவாக அளித்து நன்றி செலுத்தினர். இன்று காலை 8 மணி நிலவரப்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 180 பேர் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் என்று ஒன்றிய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் சுதந்திரம் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்நோக்குவதாக மார்டின் லூதர் கிங் ஜூனியர் தினத்தன்று ஆற்றிய உரையில் அந்நாட்டின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் முதன்முறையாக உலகில் ஆக அதிகமாக விற்பனையாகும் கைத்தொலைபேசியாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு 234.6 மில்லியன் ஐபோன் கைத்தொலைபேசிகள் விற்கப்பட்டதாக அனைத்துலக தரவு நிறுவனம் கூறியுள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.